இன்னைக்கு நம்ம TNPSC தேவையான பொது தமிழ் வினாவிடை பார்க்க போகிறோம். 6-10 இருந்து முதல் வினா, தமிழ் என்னும் சொல் இடம்பெற்ற பழைய தமிழ் நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தமிழ்ங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு முதல்ல. அடுத்தது, மாசு என்பதன் பொருள் யாது? குற்றம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பட்டினப்பாளை. எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் யாது? மின் படிக்கட்டு. உலக ஓசோன் தினம் யாது? செப்டம்பர் 16. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகளை கொண்ட நூல் எது? மணிமேகலை. திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியவர் யார்? AR ரஹ்மான். மதிமுகம் இலக்கண குறிப்பு தருக. மதிமுகம் இடையில போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வருது. மதி போன்ற முகம், நிலவை போன்ற முகம், போன்ற மறைஞ்சிருக்கிறதுனால இது ஓமை தொகை. உப்பக்கம் என்பதன் பொருள் யாது? முதுகு பக்கம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகளை உடைய நூல் எது? புறநானூறு. அறுவடை திருநாள் ஆந்திராவில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. கும்பி என்பதன் பொருள் யாது? வயிறு. காரணமின்றி பொதுத்தன்மை கருதி இடும் பெயர் யாது? இடுபுரி பொதுப்பெயர். கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? வன்கயத்தூர். காமராசருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? 1976 வழங்கப்பட்டது. தம் உயிர்போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் என பாடியவர் யார்? தாயுமானவர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் எது? தொல்காப்பியம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார்? வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை நடத்தியவர் யார்? உத்தம சோழன். தினையளவு போதா சிறுப்புள் நீண்ட என்ற வரிகளை பாடியவர் யார்? கபிலர். குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆண்டாள். நடுவு நின்ற நன் நெஞ்சினோரே என வணிகரை பாராட்டிய நூல் எது? பட்டினப்பாளை. வெண்குடை பிரித்தெளிது, வெண்மை கூட்டல் குடை. இது இலக்கண குறிப்பில் கேட்டால் பண்புத்தொகைன்னு சொல்லலாம். சுரதாவின் இயற்பெயர் யாது? ராசகோபாலன். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? நாலடியார். பெரும்பாநாட்டு படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். காலமேக புலவரின் இயற்பெயர் யாது? வரதன். இதய ஒளி என்ற நூலை இயற்றியவர் யார்? TK சிதம்பரனார். முத்துராமலிங்கரின் அரசியல் குரு யார்? சுபாஷ் சந்திரபோஸ். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர் யார்? ஆழ்வார்கள். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார். தொல்காப்பியம் எதனை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடுகிறது?
கடல் பயணத்தை. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி இந்த வரிகளை பாடியவர் யார்? பாரதியார். ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? கேலி சித்திரம். இருண்ட வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? சுப்ரபாரதி மணியன். கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் அழைக்கப்படும் ஓவியம் எது? துணி ஓவியம். துணியில் வரைபடுற ஓவியம்னா கலம்காரி காரி ஓவியங்கள் எனப்படும். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. கண்ணெழுத்து படுத்த என்னு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். சிந்துக்கு தந்தை யார்? பாரதியார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். சிங்கம் இளமை பெயர் யாது? பேபி நேம். குருளை. சிங்கத்தோட இளமை பெயர் சிங்க குருளை. அடுத்து விஜயா இந்தியா ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? பாரதியார். ஆமா என்னும் சொல்லின் பொருள் யாது? காட்டுப்பசு. முழவு என்பது யாது? முழவு என்பது இசைக்கருவி. கோழி ஒளிமரபு யாது? அதோட சவுண்டு. கோழியோட ஒளிமரபு வந்து கொக்கரிக்கும்